வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல கத்திரிக்காய் கொஸ்து பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அடுத்து கத்திரிக்காய் கொஸ்துக்கு வந்து நம்ம ட்ரையாக வறுக்கிற சாமான்லாம் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கடாயில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா, 20 மிளகாய் வத்தல் சேர்த்து இதை வந்து செவக்க வறுத்துக்க போகிறோம். நான் வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய் தகுந்த அளவுக்கு சாமான் போட்டு வறுத்து எடுத்துட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜருக்கு வந்து சம்பா சாதமும் இந்த கத்திரிக்காய் கொஸ்து தான் வந்து நைவேத்தியம் பண்ணுவாள். ஸோ அதனால் எங்கள் ஊர் ஸ்பெஷல் ரெசிபியை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த கத்திரிக்காய் கொஸ்துலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் ரெசிபினே சொல்லலாம். எங்கள் அம்மா வந்து ரொம்பவே சூப்பராக கத்திரிக்காய் கொஸ்துலாம் பண்ணுவாள். ஸோ எங்கள் அம்மா எக்ஸாக்டாக எப்படி பண்ணுவாளோ அதே அந்த ரெசிபியை தான் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தனியா மிளகாய் வந்து செவக்க வறுத்துண்டாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் வந்து பொரிச்சிக்க போகிறோம். அதனால் அதே கடாயிலே வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா அலம்பிட்டு துணி வச்சு தண்ணி இல்லாமல் சுத்தமாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நறுக்கிக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தது அப்படின்னா எண்ணெயில் போட்டோன்னே பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து பண்ணுறதுனால எக்ஸாக்டாக அந்த சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து டேஸ்ட் என்னவோ, அந்த தீட்சதர்லாம் பண்ணுற அந்த டேஸ்ட் என்னவோ அதுதான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா இந்த எண்ணெயிலே வந்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து நல்லா கோல்டன் கலர் வந்துடுது ஒரு சைடு ஃபுல்லாக. கத்திரிக்காய் வந்து நல்லா அந்த எண்ணெயில் பொரிச்சுண்டாச்சு. இதை வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வடிகட்டிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா கத்திரிக்காவுமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த கத்திரிக்காவை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொஸ்து வந்து அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம 1 மாதம் வரையும் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய்க்கு காரம் பார்த்தீங்கன்னா 1 கத்திரிக்காய்க்கு வந்து 3 மிளகாய் அந்த கணக்கில் தான் நான் வந்து சேர்த்துட்டுருக்கேன். கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கத்திரிக்காய் கணக்கு சொல்கிறேன் நான். இதே சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 மிளகாய் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் பெரிய பெரிய கத்திரிக்காவை எடுத்ததுனால 3 மிளகாய்த்தில் வந்து கணக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ 1 கிலோ கத்திரிக்காய் இல்லாமல் 1-2 கணக்கு பண்ணி போடுறோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்கிறதுக்காக நான் வந்து மிளகாய்த்தலோட அளவு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா கத்திரிக்காவையும் போட்டு இந்த எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் கொஸ்தே பார்த்தீங்கன்னா 2-3 விதத்தில் பண்ணலாம். ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தட் என்னவோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அம்மா வரும்போது அம்மாவை விட்டு நான் இதில் இன்னும் 2-3 விதமாக பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம வறுத்து வச்சதை வந்து ஜாரில் சேர்த்து நான் வந்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கணுங்கிறது கிடையாது. இதை வந்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துட்டாலே போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பொடி பண்ணி எடுத்துட்டாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே மிக்சி ஜார்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்து ஜஸ்ட் 1 பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் கத்திரிக்காய் அங்கங்கே தெரிஞ்சால் தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் இதில் 1 கட்டி பெருங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இந்த கத்திரிக்காய் கொஸ்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரேடியாக ஃபுல்லாக எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துக்காமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு வந்து நல்லா பொரிஞ்செடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து பொரிச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியில் வந்து தண்ணி விட்டு கரைச்சி அந்த புளி தண்ணியை வந்து இதில் விட்டுக்க போகிறோம். ஸோ நான் வந்து 1.5-2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த புளியை வந்து கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். அந்த 2 டம்ளர் தண்ணி வந்து இதில் விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 நிமிஷத்துலேயே வந்து புளியை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் விழுதை வந்து போட்டுக்கலாம். கத்திரிக்காவை நீங்கள் அரைக்க வேண்டாம் அப்படின்னா
மத்தால கூட நல்லா மசிச்சுட்டு போட்டுக்கலாம். நம்ம மசித்தோம் அப்படின்னா ரொம்பவே கத்திரிக்காய் தெரியுங்கிறதுனால நான் ஜஸ்ட் வந்து ஒரு பல்ஸ் மட்டும் மிக்சியில் கொடுத்து எடுத்துட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புளித்தண்ணியோட அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா கலந்து விட்டுண்டாச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய் கொஸ்து கொதிச்சுட்டே இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுட்டுருக்கிற இந்த தனியா மிளகாய் வத்தல் பொடியை வந்து சேர்த்துக்கலாம். ட்ரெடிஷ்னலான கத்திரிக்காய் கொஸ்துக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு சாமான்லாம் எதுவும் கிடையாது, வெறும் தனியாவும் மிளகாவும் மட்டும் தான் வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த பொடியை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணுறேன். இதே உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட புளித்தண்ணியில் ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ கேஸை வந்து ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்து இந்த கத்திரிக்காய் கொஸ்தோட அந்த டேஸ்ட்டை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக இதில் கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி வந்து சேர்த்துட்டுருக்கேன். இது வந்து வெந்தயத்தை வறுத்துட்டு வெறுமனே ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ண பொடி இது. ஸோ இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் கொஸ்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெல்லம் கொஞ்சம் போட்டால் தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் கொஸ்தில் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் நிறையா இருந்தால் தான் இந்த கத்திரிக்காய் கொஸ்தோட டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதை கொதிக்க கொதிக்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் கொஸ்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்து வந்து இந்த கடாயில் ஒட்டவே இல்லை, நல்லா எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சு எடுத்து ஒட்டாமல் நல்லா கெட்டியாக எடுத்து இந்த டைமில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொஸ்து வந்து ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.